Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழை இலை வச்சு ஆம்லெட் போட போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சுட்டு அதை எடுத்து வாழை இலை கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். வாழை இலை கொஞ்சமாக சூடாகட்டும். நான் இங்கே ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆம்லெட் போடுறதுக்காக. வாழை இலை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இல்லை எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஆயிலை நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சாச்சு. அடுத்தது நான் முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அதை வாழை இலையில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்தது இன்னொரு முட்டை எடுத்துருக்கேன். அதையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஆம்லெட்டில். எண்ணெயை எல்லா பக்கமும் ஊற்றியாச்சு. அடுத்தது ஆம்லெட்டை நல்லா வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஆம்லெட்டை. வாழை இலையும் அப்படியே சுருங்கி போச்சு. ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சீரக பொடியை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இந்த மிளகு சீரக பொடியை சேர்த்துட்டு அடுப்புலேயே கொஞ்சம் 2 நிமிஷம் வைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். வாவ், இப்போ நம்மளோட வாழை இலை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாழை இலை ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, எடுக்கும்போதே நல்லா அப்படியே கேக் மாதிரி வருது. இதை அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்கு நம்ம ஆம்லேட்டுன்னு. உடனே சாப்பிடணும்னு தோணுமே உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.